மத்திய பாஜக அரசினுடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்கு? இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் தொடர்ந்து வெளிநாட்டு பயணமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம் என்றும், அவருடைய ஒரு தன்னிலை விளக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது போல தொடர்ந்து மோடி சர்க்கார் அவர்கள் வந்து தமிழகத்திற்கு எதிராகவும் செய்கிறார்கள், நன்மைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில மோடி அவர்களுடைய அரசை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு ஆங்கிலத்தை ஒன்று சொல்லுவாங்க, தே ப்ரொடியூஸ் சவுண்ட் நாட் லைட்னு, அதாவது ஓசை எழுகிறதே தவிர வெளிச்சம் வர கிடையாதுன்னு. இது மோடியினுடைய அரசை பொறுத்த வரைக்கும் முழக்கம்தான், ஓசை தான் பெருசாக இருக்குது, வெளிச்சம் பெருசாக இல்லை. உதாரணமாக டிமானிட்டைசேஷனை எடுத்துங்க, இந்த 2000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் செல்லுபடி ஆக்காமல் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து எல்லா கருப்பு பணத்தையும் பிடித்து விடுவோம் என்று சொன்னார்கள். கடைசியில் என்ன நடந்தது, 99% எல்லா பணமும் ரிசர்வ் பேங்கான வந்து சேர்ந்துடுச்சு, ஆயிடுச்சுங்களா. இவர்கள் அதிகபட்சமாக இவர்கள் செய்த சாதனையினே பார்த்தா 6000 கோடி 8000 கோடி நாங்கள் கருப்பு பணத்தை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த பொருளாதார திட்டத்தில் இவர்கள் மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வருவதாக சொன்ன விஷயமும் தோல்வியை தான் தழுவியது. வேலைவாய்ப்பு என்கிற விவகாரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி பேருக்கு வேலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று சொன்னதும் பெரிதாக நடந்து முடியலை. ஆனால் இதற்கு வந்து இந்த மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியின் மீது ஒரு நற்பெயரை நாம் கொடுக்கணும்னு நினச்சா, நீங்கள் 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மன்மோகன் சிங் தலைமையில் இருந்தது, ஊழலுக்கு உற்சவம் நடத்தக்கூடிய ஆட்சியாகவே அது இருந்தது. ஆனால் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த ஊழலையும் நாம் இதன் மீது சுமத்த முடியாது. இதுவே பாஜக ஒரு வெற்றி தானே? இல்லை, அது உண்மை, அது நான் உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஊழல் இருக்கு. இப்போ வியாபம் ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய ஊழல், மத்திய பிரதேசத்தில் அது இருக்குது, இது மாதிரி அங்கும் இங்குமாக இருக்குது. ஆனால் மத்தியில் மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் ஊழல் ஒன்று இருந்தால் இதுவரையிலும் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிதாக அதை எடுத்து முன்வைத்து போராடி இருக்கணும், அப்படியான எந்த குரலும் இல்லை. ஆக இனி வரும் காலங்களில் ஊழல் அப்படின்னு இருக்கவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதற்கு முழுக்க முழுக்க ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும் போதாது. நீங்கள் வெறுமனே ஒரு ஜெயலலிதா அமர்ந்த நாற்காலியில் இப்பொழுது எடப்பாடி உட்கார்ந்திருக்கார், எடப்பாடியை அகற்றிவிட்டு இன்னொரு எக்ஸோ ஒய்யோ வந்து உட்காருவதால் ஊழல் ஒழிந்து விடாது. இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தவமியற்றுகின்ற ஒரு மனோநிலை உள்ள மனிதன் வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு சான்றாக சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். காமராஜர் ஒரு துறவு சார்ந்த மனோபாவம் கொண்ட மனிதர், அரசியலை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைத்தவர் இல்லை. அரசியலுக்காக தன்னுடைய குடும்பத்தை கூட புறம் தள்ளி வைத்து விட்ட மனிதர் தான் அவர். சரி, காமராஜர் வந்து ஆட்சி பீடத்திற்கு வருகிறார். நான் இதை முதலிருந்து சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்கிறேன், நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு 1946 பிரகாசம் அன்றைக்கு ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தினுடைய பிரிமியர் என்று சொல்வார்கள், பிரதம அமைச்சராக இருந்தார். அவர் ஒரு செப்பு காசும் ஊழல் செய்தவர் கிடையாது. அவரெல்லாம் காந்தியத்தின் அடியொற்றி வந்தவர்கள், காந்தியின் பக்கத்தில் சகாக்களாக இருந்து சமூக பணி ஆற்றியவர்கள். அவர் ஆட்சி பீடத்தில் இருந்தார், ஒரு ஊழல் கிடையாது. அவருடைய ஆட்சி காலம் முடிந்த பிறகு 1947 நாடு விடுதலை பெறுகிற சூழலில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக வந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல ஒரு துறவியை இன்று வரையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து ராமாயணத்தை படித்து அதில் சீதையினுடைய தந்தை ஜனகன் என்று ஒருவர் இருந்தார், அந்த ஜனகன் எப்படி ஒரு துறவு நிலையில் அரசு பீடத்தில் அமர்ந்திருந்தார் என்று இதிகாசத்தில் பார்க்கிறோமோ, அப்படி வாழ்ந்து காட்டிய மனிதன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் இருந்த பொழுது ஒரு ஊழலும் கிடையாது. அவர் ஊழல் அற்றவர் மட்டுமல்ல, அவருடைய சொத்து முழுவதையுமே பிறகு வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்துவிட்டு சொத்தற்றவராகவே செத்து போனார். சரி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பிறகு முதலமைச்சராக வந்தவர் குமாரசாமி ராஜா, ராஜபாளையத்தில் இருந்தவர், அவரும் காந்திய சீடர். குமாரசாமி ராஜா 3 ஆண்டு காலம் ஆண்டார், 3 ஆண்டு காலம் ஆண்ட அந்த ஆட்சி காலத்தில் ஒரு ஊழலுக்கு இடம் கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. எனவே ஒரு முதலமைச்சராக இருப்பவர் ஊழலற்றவராக முதலில் இருக்க வேண்டும். மூதறிஞர் ராஜாஜி முதலமைச்சராக இருந்திருக்கிறார் 1952 அவரை ஊழல்வாதி என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அவருக்கு பிறகு காமராஜ் வந்து உட்கார்கிறார். காமராஜர் ஊழலின் நிழலே படாத ஒரு ஆட்சியை தருவது என்ற உறுதியோடு வந்து உட்கார்ந்து விடுகிற போது அவர் ஒருவர் மட்டுமே அதை சாதிக்க முடியாது. அவரை உருவாக்குகிற அமைச்சரவை, அவருடைய காலத்தில் 7 பேர் அவரின் கீழ் அமைச்சர்களாக இருந்தார்கள், 8 பேர் கொண்ட அமைச்சரவை அது, இன்றைக்கு 30க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த 8 பேர் அமைச்சர்கள் அதில் ஒருவர் கூட ஊழல் செய்வதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி தரவும் இல்லை, அவர்கள் அதை செய்யவும் இல்லை. அப்போ ஒரு முதலமைச்சர் ஊழல் செய்யக்கூடாது என்ற உறுதிப்பாட்டோடு ஊழலற்ற நிர்வாகத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து உட்காருகிற போது
அவர் அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களைத்தான் தேர்ந்தெடுத்து அமைச்சர்கள் ஆக்குவார். அப்போ ஒரு மந்திரி சபையே முழுக்க முழுக்க ஊழலுக்கு எதிரான அமைச்சரவையாக உட்கார்ந்து விடுகிற பொழுது, அதன் கீழ் பணியாற்ற வேண்டிய ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஊழல் செய்தால் இந்த மனிதர்களிடம் நாம் சிக்கி சீரழிந்து விடுவோம் என்ற அச்சத்தின் பார்ப்பட்டு அவர்கள் ஊழலற்றுத்தான் செயற்பட தொடங்குவார்கள். எனவே மேலே இருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊழலற்ற ஒரு நிர்வாக நடைமுறை வருகிற பொழுது கீழ்மட்டம் வரை இது சென்று சேரும். இவை எல்லாவற்றையும் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே என்று சொல்வார்கள். ரோமாபுரி ஒரு நாளில் கட்டி முடிக்கப்பட்ட சாம்ராஜ்யம் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான். நீங்கள் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் செங்கல் செங்கல்லாக வைத்து தான் சுவர் எழுப்பணும். ஆனால் இதில் ஏறக்குறைய 50 விழுக்காடுக்கு மேல் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை, ஒரு ஊழலே இருக்கக்கூடாது என்று திடமான எண்ணத்தோடு வந்து உட்காருகிற மனிதன் முதலமைச்சராக இருந்தால் செய்துவிட முடியும். ரஜினி அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் காமராஜரை போன்று ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக நாம் எதிர்பார்க்கலாமா? அவர் அப்படி நினைக்கிறார். அவர் என்னிடம் பேசுகிற பொழுது தெளிவாக சொன்னார், எனக்கு ரெண்டு பேர் தான் ரோல் மாடல் என்று சொன்னார். யாரை சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். காமராஜரும் அண்ணாவும் தான் எனக்கான ரோல் மாடல்கள். நான் ஒரு கால் ஆட்சிக்கு வந்தால் இந்த ரெண்டு பேரையும் ரோல் மாடல்களாக வைத்து கொண்டு தான் நிர்வாகத்தை நடத்துவேன் என்றார். நான் அப்பொழுது கூட சொன்னேன், காமராஜர் ஒரு தேசிய கட்சியின் பின்புலம் உள்ளவர், அண்ணா திராவிட கட்சியின் பின்புலம் உள்ளவர், இருவரையும் நீங்கள் சொல்வதில் ஒரு முரண்பாடு இருக்கிறது என்றேன். இல்லை இல்லை, இரண்டு பேரும் வெவ்வேறு சித்தாந்தங்களில் செயற்பட்டிருந்தாலும் கூட இருவருமே எளிமையாக இருந்தவர்கள், இருவருடைய ஆட்சியிலும் ஊழலுக்கு இடமே இல்லாமல் பார்த்து கொண்டவர்கள். எனவே இவர்களை ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு ஊழலற்ற ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று தெளிவாகவே அவர் சொல்லியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் காந்திய மக்கள் இயக்கம் நிற்கிறதா? போன முறை நாங்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் முதன் முறையாக காந்திய மக்கள் இயக்கம் எவ்வளவு நல்லவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் தொகுதி வாரியாக வாக்களிக்க வருவார்கள் என்ற ஒரு பரிசோதனை முயற்சியாக நாங்கள் 25 தொகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து 25 தொகுதிகளில் மிகச்சிறந்த வேட்பாளர்கள், மாசு மறுவற்ற மிகச்சிறந்த வேட்பாளர்களை பல்வேறு பரிசீலனைக்கு உட்படுத்தி அவர்களை வேட்பாளராக நிறுத்தினோம். எல்லா இடங்களிலும் 400-900 வாக்குகள் தான் வந்து சேர்ந்தது. அதனால் வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த தமிழ் சமூகத்தில் பெரிய மரியாதை இல்லை என்பதனால் அந்த தேர்தல் முடிவுகள் எனக்கு மிகப்பெரிய வலியை நெஞ்சுக்குள் ஏற்படுத்தியதன் விளைவாக இனி எனக்கு இந்த பொது வாழ்வே தேவையில்லை என்று நான் அறிவிப்பு செய்துவிட்டு விலகிட்டேன். ஒரு 6 காலம் விலகியே இருந்தேன். 50 காலம் தொடர்ந்து எந்த அரசியல் களத்தில் நான் இடையறாமல் பணியாற்றினேனோ இதில் எந்த பாதிப்பையும் உருவாக்க முடியவில்லை. யாருமற்ற கானகத்தில் ஒரு குயில் தானாகவே கத்தி கத்தி தொண்டை புண்ணாவதற்கும் நான் இப்படி பேசிக்கொண்டிருப்பதற்கும் வேறுபாடு இல்லை. எனவே நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு விடைபெற்றுட்டேன். அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டு நடந்தது. ஜல்லிக்கட்டில் தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டது. சரி, இது வந்து ஒரு ஆற்றின் போக்கில் வந்து ஆறு முழுவதும் வறண்டு விட்டது போல மேற்பார்வைக்கு தோற்றம் தந்தாலும் குப்பையும் கோலமும் மூடி கிடக்கிறது. அவற்றையெல்லாம் களைந்து விட்டால் அடியில் ஈரம் சார்ந்த அந்த மண் இன்னமும் இருக்குது. அதனால் நாம் முழுவதுமாக விரக்தி அடைய வேண்டியது இல்லை, மீண்டும் இதை முயன்று பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து நின்னோம். அதனால் லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் அது வந்தாலும் உடனே அந்த தேர்தல் நிற்பது குறித்த சிந்தனையெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து மதுவுக்கு வந்து அடிமையான ஒரு சூழலை பார்க்க முடிகிறது, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இளைஞர்கள் பூரணமாக மதுவுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று ஒட்டுமொத்தமாக நாம் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் இன்றைய நிலவரம், 7 பேர் தமிழ்நாட்டில் மக்கள் இருந்தால் 7 பேரில் 1 பேர் குடிநோய்க்கு ஆளாகிவிட்டவர்கள் என்று ஒரு ஆய்வறிக்கையே இருக்கிறது. அப்படி என்றால் 7 ஒருவர் குடிகாரராக இருக்கிறார். இந்த நிலை நீடிக்குமானால் இந்த எண்ணிக்கை பெருகி கொண்டே தான் போகும். அதனால் வந்து இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இதற்கு ஒரே வழி பூரண மதுவிலக்கு தான். நீங்கள் பூரண மதுவிலக்கு என்பதை சட்டமாக்கி அதை காவல்துறையை வைத்துக்கொண்டு கடுமையாக கண்காணிப்பதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கடைகள் திறந்திருக்கிற போது தான் குடிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. இவர்களுக்கு குடிப்பதற்கான வாய்ப்பு வசதியே இல்லை என்கிற பொழுது ஓரளவு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களின் நாட்டம் மெல்ல மெல்ல காலநடையில் தணிந்து விடும் என்று தான் நம்புகிறேன். அதை செய்வது தான் நம்முடைய கடமையும் கூட. தமிழக மக்களுக்கு காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய அடுத்த இலக்கு நோக்கம் அப்படின்னா என்ன சொல்ல போறீங்க?
மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இன்னார் இனியார் என்றெல்லாம் பேதம் பார்ப்பது இல்லை. எங்களுக்கு இரண்டு இலக்குகள் தான், ஒன்று மதுவற்ற மாநிலம், இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம். நீங்கள் இன்றைக்கு ஒரு உங்களுக்கான உரிமை, ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க வேண்டும், ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்க வேண்டும், இதெல்லாம் அடிப்படையில் நடக்க வேண்டிய சாதாரண நம்முடைய உரிமைகள். ஆனால் இவையெல்லாம் கிடைக்கிறதா? லஞ்சம் கொடுக்காமல் ஒரு காரியமும் நடக்காது என்கிற அளவுக்கு முற்றிலும் சிதைந்து விட்ட இந்த நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும். இது எங்களுக்கான முதல் கனவு. ரெண்டாவது, இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடிகாரர்கள் எண்ணிக்கை பெருகி இளைய சமூகமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. 13 வயது பையன் குடிக்கிறான். நான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கும் மேல்நிலை பள்ளிகளுக்கும் சென்று மதுவுக்கு எதிராக கையொப்பம் வாங்குகிற பொழுது கண்ணீர் விடாத குறையாக ஆசிரியர் பெண்ணாசிரியர்களிடம் பேசினார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன், 13 வயது பையன், அவன் பாட்டிலோடு வருகிறான் ஐயா என்று. எனவே இந்த நிலை நீடிக்குமானால் முழுக்க நீங்கள் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தமிழ் இனத்தை நீங்கள் தூக்கி நிறுத்தவே முடியாது. நான் அதைத்தான் சொல்கிறேன். 36,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இந்த மதுக்கடைகளின் மூலமாக அரசுக்கு வரி வருவாய் வருகிறது. நான் திரும்ப திரும்ப கோடிட்டு காட்டுகிற இடம் அதுதான், அரசுக்கு வருகிற வரி வருவாய் அது. அப்படி என்றால் மொத்த விற்பனை என்பது என்ன? நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்பனை என்றால் அதில் 16% 12% 8% வரியே அரசுக்கு வரும். அப்படி என்றால் மற்றவை உற்பத்தி செய்தவனுக்கும் விநியோகித்தவனுக்கும் எல்லாம் போகும். அதுவும் போல இது வந்து வெறும் வரி வருவாய் அரசுக்கு வருவது என்பது உங்களுக்கு 36,000 கோடி ரூபாய். 36,000 கோடி ரூபாய் என்றால் இதை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நீங்கள் வந்து 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழ்நாட்டில் உள்ளவர் குடிக்கிறான். இந்த நிலை நீடித்தால் தமிழன் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் எங்கே வரும்? உடல் ஆரோக்கியமும் கெடுகிறது, பொருளாதார வீழ்ச்சியும் உருவாகிறது. சிந்தனை தெளிவு இல்லாததனால் இவர்கள் திறன் அடிபடுகிறது, செயல் திறனும் அடிபடுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கணும். அதனால் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு வர வேண்டும். ஊழலை தடுப்பதற்கு குறைந்தபட்சம் அந்த லோக் ஆயுக்தாவை கொண்டு வர வேண்டும். ஊழலற்ற நிர்வாகம், மதுவற்ற மாநிலம், இதை கொடுப்பதற்கு எந்த புண்ணியவான் வந்தாலும் அந்த புண்ணியவானை ஏற்றுக்கொள்வதற்கு காந்திய மக்கள் இயக்கம் தயாராக இருக்கிறது. திமுக அதிமுகவை தவிர்த்து விட்டு பார்க்கிற பொழுது அவற்றை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையான வாக்கு வங்கி மற்ற கட்சிகளுக்கு இல்லாத காரணத்தினால் ரஜினிகாந்தால் அதை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதனால் ரஜினிகாந்தை முன்னெடுத்து நாங்கள் செல்கிறோம். அவ்வளவுதான். உங்கள் எண்ணம் ஈடர வாழ்த்துக்கள். எங்களுக்காக நிகழ்ச்சிக்கு பங்குண்டமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நேயர்களே, ரஜினியின் அரசியல் பிரவேசம், ரஜினியின் அடுத்த இலக்கு என்ன, ரஜினியினுடைய கொள்கைகள் என்ன என்பது குறித்து பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் அவர்கள். எது எப்படியோ நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி. வணக்கம்.